அனைவருக்கும் ஐயன் பட்டாசுகளின் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இல்ல, நாய் சேகர் தலைப்புக்கு வந்து பிரச்சனை இருக்கு. நீங்க தான் அது வந்து பண்ணீங்க படம். அந்த நாய் சேகர் கேரக்டர் உருவாக்குற மூல இது முக நானு. இதுக்கு பதில் அவர் சொல்லுவார். தலைநகரம் படம் டைரக்ட் பண்ணும்போது நாய் சேகர்ன்ட்டு நாய் சேகர்ன்ற ஒரு கேரக்டரை நாங்கள் கிரியேட் பண்ணோம். அதில் வந்து வடிவேலன் தான் நடிச்சிருந்தார். இப்போ கைப்புள்ளனா யார்? வடிவேலு. வீரபாகனா வடிவேலு. என்கவுண்டர் ஏகாம்பரம்னா வடிவேலு. அப்போ நாய் சேகர்னா வடிவேலோட முகம்தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இன்னொருத்தரோட முகத்தில் அதை வச்சு பார்க்க முடியாது. பதிவு பண்ணி வச்சிருக்கிறவங்க வந்து வடிவேலு சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். அதனால் அவங்க மறுபடியும் வடிவேலனை நடிக்க வந்திருக்காரு. அதனால் அவங்க வந்து அதை ஒரு பெருசாக சொல்ல மாட்டாங்க, டைட்டில் கொடுத்துருவாங்க. அதுக்குண்டான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, அது டைட்டில் முடிஞ்சிடும். வடிவேலன் மீனாட்சி பேசுகிறேங்க. இந்த நாய் சேகர் கேரக்டர் கடைசியில் திரிஷா இல்லைனா நயன்தாரா அப்படின்னு தான் முடியும். இந்த படத்தில் அவங்க கூட நயன்தாரா நடிக்காங்களா? அது கண்டினியூஸ் ஆகுது. எந்த படத்தில்? ஆமாம், அது அப்படி ஒன்றும் இல்லையே. அது உங்களுக்கு எப்படியும் தகவல் வந்திருக்கா? இல்லை, அந்த கேரக்டர் வந்து அப்படி தான் முடியும். திரிஷா இல்லைனா நயன்தாரா பார்க்க போகிறேன் இல்லை, அந்த மாதிரி இதில் அந்த மாதிரி இதில் ஒன்றும் கிடையாது. இது வேற. இந்த கதையில் வந்து வேற கதாநாயகெல்லாம் எனக்கு கிடையாது. இது கதையில் வந்து அவங்க நாயகி அவங்க. அப்புறம் 10 வருஷமாக அவங்க நடிக்க முடியாமல் நிறைய பேர் கேட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க, நடிக்க வேண்டாம் நடிக்க வேண்டாம்னு. வைகை புயலுக்கு அந்த கேட்டு போட்டவங்களுக்குலாம் நீங்கள் சொல்லுதா இருந்தா என்ன சொல்லுவீங்க? அதான் சொன்னேன், நல்லது. நான் சொன்ன காமெடி தான், எனக்கு எண்டே கிடையாது. வேற என்ன, அதுக்கு மேலே என்ன சொல்லுது? 10 வருஷத்தில் கொஞ்சம் ஒரு 5-6 படம் நடித்தேன் நான். அதில் கூட நான் ஓரளவுக்கு சமாளித்தேன். இந்த இடைப்பட்ட காலங்களில் கால் வைக்கிற இடம்லாம் கன்னிவிடியாக வச்சாங்க, தப்பிச்சிட்டேன். இல்லை, நீங்கள் கால் வச்ச இடம்லாம் கன்னிவிடின்னு சொல்கிறீங்க. அவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் சரியாக படத்துக்கு நடிக்க வரமாட்டீங்க, கரெக்ட் டைமுக்கு போகல, திடீர்னு ஆர்டிஸ்ட்டை மாற்ற சொல்கிறீங்க, ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஷெட்டு போட்டிருந்தோம், இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்குது, அவர்னால எங்களுக்கு பெரிய இழப்பாகி போயிடுச்சு. யார் சொன்னது? அந்த ப்ரொடியூசர் யார் அந்த படத்துக்கு? அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் நீங்கள் சொல்லுங்கள். அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டது யார் உங்களுக்கு? இப்போ யார் பேசுறது? அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யார்? சங்கர். அப்படி அதை முதல்ல சொல்லி நான் சொல்லுவேன், இது பூராமே பொய். அப்போ அவங்க சொன்னது எதுவுமே குற்றச்சாட்டு எதுவுமே பூரா பொய்ன்ட்டல்ல. இப்போ அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலே இழப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்கள் எவ்வளோ கொடுத்து அதை முடிச்சு வச்சிங்க? நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? 100 கோடி ரூபா கூட இழப்புன்னு சொல்லுவாங்க, விட்டுருங்க. உண்மையிலே இழப்பு இருந்துச்சா? நீங்கள் அந்த பிரச்சனைக்கு முடிவு எப்படி கொண்டு வந்தீங்க? பிரச்சனை எப்படி முடிஞ்சிச்சு? அதாவது, இந்த படத்துக்கு சுபாஸ்கரன் தான் முதலாளி. அவர் என்னை நேரில் எனக்காண்டி லண்டன்லேருந்து இங்கே வந்தார், வந்து பேசி இந்த படத்தை அவர் எடுத்துக்கிட்டார். அது இல்லை சார், ஏற்கனவே அந்த இம்சியரசன் 23 புலிகேசி 2 அந்த படத்துக்கு பிரச்சனை எப்படி முடிஞ்சிச்சுன்னு கேட்குறேன். அதை பற்றி வெளியில் இது பண்ணோம்னா, திரைப்பட தயாரிப்பாளர் திரு முரளி அவர்களும் மன்னன் இவங்களாம் சேர்ந்து ஸ்மூத்தாக வந்து இது பண்ணிட்டாங்க. எந்த இஷ்யூவும் இல்லை, செட்டில்மெண்ட் பண்ணிட்டோமா? அதுக்கு இல்லை, அது ஒன்றும் இல்லை, சிறப்பாக பண்ணிட்டாங்க எல்லாமே. பார்க்க முடியும். யார்? நானா? ஆத்தாடி அந்த ஏரியா பக்கமே போக மாட்டேன். அந்த சாவகாசமே நம்மளுக்கு வேணாம்யா. அது ஏனே பழச பூரா, அதாவது அதெல்லாம் போய் எடுத்தோம்னா வேணாம் விடுங்க. வேற ஏதாவது பேசுவேன். புதுசா நல்லா புதுசா ஏதாவது நல்லா பேசுவோம். அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேலே இந்த படம் பண்ணேன் நான். லைக் அவுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எதுவும் பண்ணுற ஐடியாவே கிடையாது. இனிமேல் அந்த மாதிரி படம் பண்ண மாதிரி பண்ண மாட்டேன். ஆனால் 2011 நீங்கள் 2011 லேசாக அரசியல் வந்து டச் பண்ணீங்க. நீங்கள் அப்போ அரசியல் அப்போ குதிர்ச்சிருந்தால் இப்போ ஒரு எம்எல்ஏ ஆயிருக்கலாம். அதை வந்து ஏன் விட்டீங்க? உங்களுக்கு அரசியல் பிடிக்கலையா, இல்லை பிற்காலத்தில் வருவீங்களா? இல்லை, அரசியல் மூலம் திரையில் இப்போ மக்களுக்கு பிடிச்சது இப்போ வந்து தேவை. நீங்கள் நடிங்க வடிவேல் அப்படின்றாங்க, அதனால் அது வேண்டாம். நம்ம காலத்தில் வாய்ப்பு இருக்கா? எதிர்காலம் என்றைக்கு வருதுன்னு பார்ப்போம். எதிர்காலத்தில் அந்த தேதியை பார்த்து என்ன பேசுறீங்க?
முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திச்சுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது விஷயமா ஏதாவது என்ன என்ன பேசுறீங்க? அவரை பார்த்தோன்னு சொன்னார், சீக்கிரம் படம் நடிங்க வடிவேலு, கண்டிப்பாக அவங்க ஆசீர்வாதம் இருக்க வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் நினைனு வாழ்க அப்படின்னு கொஞ்சம் பேசிட்டு நல்லா விசாரிச்சார். வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கலாம் கேட்டு விசாரிச்சு அனுப்பிட்டார். யாருங்க கையை கையை தூக்குங்க அம்மா, அங்கே இருக்காரு அஞ்சு மணிக்கு அங்கிட்டு. ஆ சொல்லுங்களேன், சங்கமா அல்லது முதல்வரை சந்தித்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து அழைப்புங்களா? அதாவது முதல்வரை பார்த்ததுலேருந்து எனக்கு நல்ல நாள் சொன்னல, அப்போ பார்த்ததுலேருந்து எனக்கு எல்லாமே நல்ல வைப்ரேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்கமும் இறங்கி இந்த பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு ரெட்டு கார்டே போடலங்க, யாரும் ரெட்டுன்னு சொன்னது பொய், இங்கே ரெட்டே இல்லை, வாய்மொழியில் தான் அவங்கள நடிக்க விடாமல் பண்ணியிருக்காங்க, அதனால் ரெட்டு கிடையாது, இங்கே வாங்க பிரச்சனை ஈஸியாக முடிச்சுலாம் பேசி கொடுக்குறேன். அதுக்குள்ள நான் சுபாஷ்கரன் சாரை நேரில் போய் பார்த்தேன், பிரச்சனையை முடிச்சிட்டேன். இல்லை நாய் சேகரில் அண்ணனுக்கு ஜோடி கிடையாது, ஆனால் ஒரு லீடு ஹீரோயின் ஒருத்தவங்க நடிக்கிறாங்க, பெரிய ஹீரோயின் ஒருத்தவங்க நடிக்கிறாங்க, அது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அண்ணனுக்கு ஜோடி கிடையாது படத்தில். இல்லை இது புதிய கதை சார், அந்த டைட்டில் அந்த அந்த படத்துக்கு அந்த டைட்டில் தேவைப்படுது, அதுக்காக தான் நாங்கள் இல்லைன்னா இப்போ நானும் ரவுடி தான்ற ஒரு டைட்டில் இருந்தது, அதை யாரோ வச்சாங்க நாங்கள் கேட்கவே இல்லை, அது நம்மளுக்கு தேவைப்படலை. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வச்சாங்க, நம்ம அதை கேட்கல. நிறைய டைட்டில் வைக்கிறாங்க, நான் திரிசா இல்லை நயன்தாரா கேட்கல. இந்த கதை தேவைப்படுது எங்களுக்கு, இந்த நாய் சேகர்ன்றது இந்த படத்தில் நாய்க்கும் வடிவலனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதை வச்சு ஒரு கொஞ்சம் கதை தேவைப்படுது, அதுக்காக தான் இந்த டைட்டில் நாங்கள் பண்ணுறோம். அண்ணா ரொம்ப நாள் கழித்து நடிக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இங்கே பாருங்க அண்ணா, ரொம்ப நாள் கழித்து நடிக்க போகிறதா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஏற்கனவே சண்டைங்கிற படத்துலையும் விஜய் கூட ஒரு படத்துலையும் நடிச்சிருக்கீங்க, அதோடைய ஆடியன்ஸ் வந்து எப்படி உங்களுடைய ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சண்டைன்னு படத்தில் நடித்தேனா, இது என்ன புதுசாக இருக்கு? கத்தி சண்டை, கத்தி சண்டை, இந்த கத்தி இவர், கத்தி சண்டை இவர் தானே? ஆமாம். அதை வந்து ஆடியன்ஸ் வந்து எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏற்றுக்கிட்டேன். இல்லை சார், ஒரு வடிவேல் அண்ணன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகன், அவருக்கு நிறைய அதாவது ஒரு ஒரு சிங்கத்துக்கு தயிர் சாதம் வைக்கிற மாதிரி தான், அவருக்கு நிறைய காமெடி பண்ணோம்னா அவர் மிக பிரமாதமாக பண்ணுவார், சில டைமில் காமெடி பண்ண முடியாமல் போயிடுது. இப்போ இந்த படத்தில் வந்து அவர் என்ன சொன்னார், முழுக்க முழுக்க நான் நடிக்கணும், ஃபுல் காமெடியாக இருக்கணும் இந்த படத்தில், கொஞ்சம் பார்த்து நீங்கள் அப்படி இப்படின்னு போயிடாதீங்கன்னு சொன்னதுனால தான் சரி இந்த படத்தில் முழுக்க முழுக்க அவரையே வச்சு ஒரு கதை பண்ணிக்கணும். இதுக்கு இந்த கதையில் அவர் ஒரு காமெடி நாயகன், ஃபுல்லாக காமெடியாக இருக்கும், மறுபடியும் உங்கள் எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ண வருவார் அவர். வடிவேல் சார், ராஜசேகரன் படத்துல நீங்க நடிக்கிறதாக ஒரு இல்ல அப்படி வந்து இன்னும் பேசல. அண்ணா வேற யாரும் கேளுங்க அண்ணா. அண்ணா சோசியல் மீடியாவில் மீம்ஸ் கிரியேட்டர்லாம் நிறைய இருக்காங்க, உங்களை பற்றி எந்த சம்பவம் உலகத்தில் நடந்தாலும் ஒரு மீம்ஸ் உங்களை வச்சு போட்டுருக்காங்க. என்ன மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் உங்களை பற்றி மீம்ஸ் போடுறாங்க, உங்களை பற்றி பாட்டு எந்த பாட்டு என்ன படம் வந்தாலும் உங்களோட வெர்ஷன் சொல்லி போடுறாங்க, அந்த மீம்ஸ் இதெல்லாம் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்கறீங்களா? அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நீங்களே பத்து அனுப்பியிருக்கீங்க, எனக்கு நிறைய அனுப்புவீங்க, நம்ப நிறையா விஷயங்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, முந்தியெல்லாம் ஒரு மேடையில் ஒரு அரசியல்வாதி பேசிக்கிட்டு பார்ப்போம், அப்போ பேசிக்கும் போது நம்ம பதிலே சொல்ல முடியாது, கீழே உட்காந்து மீட்டிங்கை தான் பார்ப்போம், என்னென்ன பதில் பேச முடியாது. அப்போ நான்லாம் முந்தியெல்லாம் என்ன செய்வேன்னா, எங்கள் ஊரில் யாராவது மேடையில் ஒருத்தர் பேசியிருக்கும் போது, இந்த நாட்டிலே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கும் போது கீழே நான் கால் மேலே கால் போட்டு படுத்திருப்பேன், ஏ படுத்து அவர் டேய் நான் ஒரு பெரிய மனுஷன் பேசியிருக்கேன், கால் மேலே கால் போட்டுக்கிறீங்க அப்படிம்பாரு, நான் சொன்னேன் கீழே படுத்தாயா காலத்துக்கு மேலே போட்டிருக்கேன், நான் மேலே என்ன கால வடிவேல் சார் வெப் சீரிஸில் நடிக்கிறதா ஒரு செய்தி வந்தது உண்மையா? இல்லை அது நிறையா அதெல்லாம் பேசத்தான் செஞ்சாங்க, எல்லாம் அதை மாதிரி எதுவும் காலங்களாக பார்த்துக்குவோம். வடிவேல் சார், நீங்கள் பொதுவாக நடிப்புக்கு அப்பாற்பட்டு நீங்கள் நிறைய பாட்டு பாடுவீங்க, இப்போ என்ன பாட்டு பாடணும்னு நினைக்கிறீங்க இந்த கம்பேக்குக்கு? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், என் தாயை பார்த்து பாடுறேன்,
அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. ஓகே அருமை. நான் 3-4 மாதம் ஆகிட்டு திமுக ஆட்சி வந்து, திமுக ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிங்க? உதயநிதி ஸ்டாலின் கூட நீங்கள் நடிப்பீங்களா? நடிப்பேன், கண்டிப்பாக கூட நடிப்பேன். திமுக ஆட்சி வந்ததுலேருந்து எனக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது, மக்கள் சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, மீடியாவில் நிறைய விஷயங்கள், மக்களுக்கு நிறைய திட்டங்கள் அவ்வளோனா நிறைவேற்றிக்கிட்டே வர்றாங்க, மக்கள் மத்தியில் பெரிய சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் தான். மக்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். முதல்ல அதை தான் நான் பேசிக்கணும். விவேக் தானே? ஆ, எங்கே தாங்க? அதாவது முதல்ல அவ அப்போ முதல்ல என்னுடைய நண்பன் விவேக்கு தான் நான் முதல்ல எழுந்திரிச்சு முதல்ல நான் அஞ்சலி சொல்லியிருக்கணும், அதை மறந்துட்டேன். ஒரு அருமையான நண்பையான அவன் இறந்தது வந்து இந்த திரையுலகத்துக்கும் இந்த மக்களுக்கும் பெரிய இழப்பு. அது அவனுடைய இறப்பை வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஒரு நல்ல என்னுடைய சக நடிகை அவன், அந்த நண்பன் போனது எனக்கு பெரிய, அது மிகப்பெரிய வேதனை. எவ்வளவோ வேதனை இல்லை, நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடந்த வேதனையெல்லாம் எவ்வளவோ நடந்திருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்துக்கிட்ட பிள்ளை இழந்து, கணவன் இழந்து, குடும்பத்தில் எத்தனையோ பேர் இழந்து, மக்கள் தவிக்கிற நேரத்தில் இப்படி விவேக்கும் அந்த குடும்பத்தை விட்டு போனது வந்து ரொம்ப வேதனையான விஷயந்தான். அவன் ஆன்மா சாந்தி அடையணும். அன்றைக்கி அந்த இடத்தையும் சேர்த்து நிரப்ப வேண்டிய பொறுப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்கான். கண்டிப்பாக அவன் ஆன்மா சாந்தி அடையணும், நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் உங்கள் பிராண்டு 4 டைலாக் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். நிறைய இருக்கு. வந்துட்டாயா? வந்துட்டேன், நானே சொல்லவா? வந்துட்டாயா? வந்துட்டாயா? உங்க பாட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு படத்துல, நீங்க பாடுற பாட்டுகளுக்கு. இந்த படத்துல பாடுறீங்களா? கண்டிப்பா ஒரு பாட்டு பாடுறேன். இந்த படத்துல ஒரே ரெண்டு பாடல் இருக்கு, அதுல ஒரு பாட்டு நான் இயற்கை வளம் காத்து இனிதாய் கொண்டாடுவோம் விழாக்களை. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஐயன் பட்டாசுகள், பசுமை பட்டாசுகளின் முன்னோடி.